இருக்கிறவராகவே இருக்கிறவருடைய பரிசுத்த நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். ஆமே ஆமே. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படி ஹல்லேலூயா. உங்களுடைய பிரதி உத்தரம் எங்களை மிகவும் கிளர்ச்சி உற செய்கிறது. ஆமே. கர்த்த நல்லவர். ஆமே. அப்ப சபையில இருக்கிற நீங்களும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறார்னா, விதைகளாக. ஆமே ஆமே. ஹல்லேலூயா. காலையில சொன்ன நம்மளுடைய தரிசனம் என்ன? என் சர்ச்சில் 10,000 பேர் வரணும், என் சர்ச்சில் 20,000 பேர் வரணுங்கிறது என்னுடைய தரிசனம் இல்லை. என் சபையிலிருந்து 5 விதமான ஊழியர்கள் புறப்பட்டு வெளியில போகணும். வெளியில இருக்கிற ஆளு உள்ள வர்றதான் சபையினுடைய துவக்கம், ஆனா முடிவு அதுவல்ல. உள்ள இருக்கிற ஆளு வெளியில போடுறதான் முடிவு. அப்படி எத்தனை பேருக்கு விளக்குச்சு? அப்படி ஹல்லேலூயா. செழித்து ஓங்கணும். பார்க்கிற பொழுது சகலத்திலும் சிறுசுதான், ஆனா அது விதைக்கப்பட்ட பிறகு சகலத்திலும் பெருசது. ஒரு சாதாரணமான விசுவாசியா இந்த சர்ச்சில் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை எடுத்து ஒரு இடத்துல விதைக்கிற பொழுது நீங்கள் அங்க இருக்கிற இடத்துல, உங்களை விதைச்ச இடத்துல இருக்கிற சகலரை காட்டிலும் பெரியவர்களாய் முளை விடுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 இப்படிப்பட்ட உயிர்மீட்சி எனக்குள்ள இருந்து வெளிப்படணும்னு சொன்னா கர்த்தர் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? பிரதிஷ்டை. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணம். அந்த விதைக்கு மேல இருக்கிற தோல்ல ஒரு சின்ன ஊனம் வந்தா கூட அது முளைக்காது. அதுபோல என்னை சுற்றி நான் அடைக்கப்பட்ட தோட்டமும், உத்தரிக்கப்பட்ட கிணறும், மறைவு கட்டப்பட்ட இப்படி ஒரு அடைப்பை என்னை சுற்றி நான் போடுகிற பொழுது கர்த்தர் எனக்குள்ள இருக்கிற ஜீவனை முளைவிட செய்வார். ஹல்லேலூயா. 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 சோ ஒப்பு கொடுக்கிறதுனா என்ன? அர்ப்பணம்னா என்ன? அதாவது உள்ள இருக்கிற ஆளுக்கு வெளி உலகத்தோட தொடர்பு இல்ல, வெளி உலகத்துல இருக்கிற நபருக்கும் உள்ள இருக்கிற ஆளோட தொடர்பு இல்ல. ஹல்லேலூயா. 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 அதாவது உலகத்துக்கும் எனக்கும் எப்படி எந்த ஒரு கனெக்ஷன் இல்லையோ, அதுபோல எனக்கும் உலகத்துக்கும் இடையில எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா உருமாறணும்னு சொன்னா அதுக்கு தேவையான கிரயம் ஒன்னே ஒண்ணு, உயிரோட சமாதி ஆகணும். ஹல்லேலூயா. பயமா இருக்கா நாங்க சொல்றத கேட்டோம்? அப்படி ஹல்லேலூயா. இந்த உன்னதமான அனுபவத்துலதான் அவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு மறு ரூபம் நமக்குள்ள உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஹல்லேலூயா. இது ஒரு உன்னதமான நாட்கள், இது ஒரு தனிமையான அனுபவம். ஹல்லேலூயா. உன்னை அடைச்சு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உள்ள இருக்கிற ஒண்ணு வெளியே போக கூடாது, வெளியில இருக்கிற யாரும் உள்ள வரக்கூடாது. இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் நாம என்ன செய்கிறோம், அடைச்சு வைக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு அவஸ்தையான நிலைமை. ஆனா இந்த மரணத்துக்குள்ள கடந்து போகாம உயிர் தெழுதல் இல்லை. நல்ல கவனிங்க. உயிரோட விளையாட நம்ம யாராவது துணிவோமா? அப்படி எல்லாருக்கும் உசுறு சக்கரை கட்டி அப்படித்தானே. ஆனா இந்த அனுபவத்துக்குள்ள வந்த மனுஷன் சொல்லுவான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார்.
வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். ஹல்லேலூயா. இதுதான் எல்லாருடைய ஏக்கமும். ஆமா, இயேசு எனக்குள்ள வாழணும்னா நான் சாகணும். ஆனா மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த சாகிறதுனாலே அது வலிக்கிற விஷயம். சொல்லுங்க, வலி இல்லாம, வலி இல்லாம, பலி இல்ல, பலி இல்ல, பலி இல்லாம, பலி இல்லாம, உயிர் தெழுதல் இல்ல, உயிர் தெழுதல் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், இந்த வலி இல்லாம, இந்த பலி இல்லாம உங்களை போல என்னால மாற முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, நோ சான்ஸ். ஏன்னா ஒன்னு உயிர்த்தெழலுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அது சாகணும். ஒரு விதை முளைக்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அது மடியணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோ இந்த மடிகிற விஷயத்துல அவ்வளவு ஈஸியா நீங்கள் நானும் நம்மள ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் அது வேப்பங்காயா என்ன செய்யும், அப்படி கொஞ்சம் கசக்கும். ஆனா ஒரு நிர்பந்தமான நிலைமை நம்ம மேல வருகிற பொழுது, இதுக்கு மேல துள்ளினாலும் திமிர்னாலும் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைங்கிற சூழ்நிலை ஒரு இக்கட்டு வருகிற பொழுது தானாவே ஒப்பு கொடுத்துருவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த அர்ப்பணத்துக்கு எடுத்த காரியத்துல நம்மை நம்புவது ஆபத்து. ஹல்லேலூயா. என்ன ஆபத்துனா, எனக்கு நான் ஒரு காரியத்துல நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு அதனால ஒரு பெரிய பாதிப்பு எனக்கு எதுவுமே வரப்போறது இல்லை, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி இந்த காரியத்துல இறங்கணும், நிச்சயமா ஏமாந்துருவோம். அப்படி அதான் டிகாரன் ஒரு பாட்டு போட்டிருப்பார், என்னையே நம்பலையே ராஜா மண்ணான மனிதனான் ராஜா. என்னையே நம்பலையே ராஜா மன்னான மனிதனான் ராஜா. என்னையே நம்பலையே ராஜா மன்னான மனிதனான் ராஜா. உம்மையே நம்பி உள்ளேன் ராஜா, உம்மையே நம்பி உள்ளேன் ராஜா, உம் சித்தம் செய்யணுமே ராஜா, நான் உம் சித்தம் செய்யணுமே ராஜா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த பிரதிஷ்டை இந்த அர்ப்பணம்னு வருகிற பொழுது முதல்ல நம்ம மண்டையில எழுதி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த விஷயத்துல என்னைய நம்பி நான் இறங்குறதுக்கு தயாராவே இல்ல. இல்ல, இப்ப நான் ஆண்டவர் முன்னாடி நின்னு, ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் உம்மை மறுதளித்தாலும் நான் ஒரு காலம் உம்மை என்ன செய்ய மாட்டேன். இந்த மாதிரி பெலத்துல அடிக்கிற டயலாக்கு நம்மள மாதிரி யாரும் முடியாது. ஆனா திடீர்னு ஒரு ஏடா குடமான ஒரு சிக்கலை மாட்டி ஒரு கொஞ்ச பேருக்கு மத்தியில நின்று எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு வெறுமனை மறுதளிச்சது மட்டுமில்லாம சத்தியமா பண்ணிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனை கொண்டு எந்த அர்ப்பணத்துல சேர்க்கறது? சோ இப்படிலாம் நீங்கள நானும் புரட்டுக்காரங்கிறது கத்திருக்கு நல்லாவே தெரியும். அதனால தேவனுக்காக ஒரு அர்ப்பணத்தை செய்ய வருகிற பொழுது ஏதோ ஒரு வேகத்துல என்ன அர்ப்பணிக்க நான் வர்றேன். ஆனா இப்ப பலன் இருக்கிறதுனால இப்படி எல்லாம் டயலாக் கூட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இதே பலத்துல கடைசி வரைக்கும் நிப்பனா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறபடினால இந்த பிரதிஷ்டைக்கு எடுத்த காரியத்துல நான் என்ன முற்றிலும் நம்ப தயாரா இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்தல என்ன செய்யலாம் இந்த காரியத்துல, எவ்வளவு கிரிட்டிக்கலா இந்த பிரச்சனையை நாம அணுகலாம், இதைத்தான் நீ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 14 அதிகாரத்துல 3 வசனம், அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து
அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். எப்படி என்ன செஞ்சா? தைலத்தை ஊற்றினாள். எப்படி ஊத்துனா? உடைத்து. சொல்லுங்க. உடைத்து உடைத்து ஊற்றினாள். ஊற்றினாள். இப்ப நம்ம வீட்டுகள்ல பன்னீர் செம்பு இருக்குல்ல, பன்னீர் செம்பு இந்த மாதிரி அந்த நாள்ல அது ஒரு ஸ்டைலா அழகா இருக்கும். இந்த வெள்ளைக்கள் பரணி அதை எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, இந்த நம்ம பன்னீர் செம்பு வச்சு வர்றவங்களை அப்படி அப்படி தெளிச்சு வரவேற்கிறோம் பாத்தீங்களா. இதே போல அந்த நாட்கள்ல வீட்டுக்குள்ள வருகிற விருந்தினர்களை எல்லாம் அதை பார்த்து தான் நம்ம காப்பி அடிச்சிருக்கிறோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பரணியை அப்படி ஒரு தெளிச்சு வருங்கிறவங்க ஒரு ஒரு வாசனையை தெளிச்சு அவங்க சிரசு மேல அப்படி தெளிச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ளுக்குள்ள ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த பாட்டில் வந்து பார்க்கறதுக்கு செண்டு பாட்டில் எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ அதே போல அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ அந்த நாட்கள்ல ஒரு வழக்கு இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு கணத்துக்குரிய ஒரு விருந்தாளியை வீட்டுக்குள்ள அழைச்சு அந்த விருந்தாளிக்கு நீங்க விருந்து பரிமாறுகிற பாத்திரங்கள், அந்த விருந்தாளிக்கென்று நீங்கள் பயன்படுத்தின அந்த பாத்திரங்கள் இருக்கு பாருங்க, அந்த பாத்திரத்தை அவருக்கு பயன்படுத்தின உடனே அதை உடைச்சு போட்டுருவாங்க. காரணம் என்னன்னா, அவரை வரவேற்க பயன்படுத்தப்பட்ட இந்த பாத்திரத்தை அவரை விட கணத்துல குறைவா இருக்கிற வேற யாரையும் வரவேற்பதற்கு பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அதை என்ன செய்வாங்கன்னா உடைச்சிருவாங்க. இப்படி உடைக்கிறது நிமித்தமா தான் வரவேற்ற அந்த கணத்துக்குரிய விருந்தாளிய எவ்வளவு மதிப்புக்குரியவரா தாங்கள் கருதுகிறோம் என்பதை இந்த சொசைட்டிக்கு சொல்லுவாங்க. அப்படி அப்போ இவ என்ன பண்றானா, ஆண்டவர் வர்றப்போ அந்த வெள்ளைக்கல் பரணிய லேசா அதுல இருக்கிற தைலத்தை அப்படி தெளிச்சிட்டு மிச்சம் வச்சிருக்கலாமா? வச்சிருக்கலாமா? அவ தெளிச்சாலா ஊத்துனாளா? ஊற்றினாள். ஊற்றினா. ஏதாவது ஒரு பாட்டில நீங்க ஊற்றுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன செய்வீங்க நீங்க? இப்போ ஒரு மருந்து பாட்டில இருக்கிற மருந்து குடிக்கணும், நீங்க எப்படி குடிப்பீங்க? அதை உடைச்சது வாயில ஊத்துவீங்களா? அது திறந்து அதுல இருக்கிறத எடுத்து வாயில என்ன செய்வோம்? ஏன் இவ திறந்து ஊத்தக்கூடாதா? அதையும் உடைச்சுதான் ஊத்தணுமா? சரி, ரெண்டு காரியம் பாருங்க. இவ என்ன பண்றா, என் ஆண்டவரை வரவேற்க பயன்படுத்தப்பட்ட ஒன்று வேற யாரை வரவேற்க பயன்பட்டு விட கூடாது. இதான் ஒரு கமிட்மெண்ட், இதான் ஒரு அர்ப்பணம், இதான் ஒரு பிரதிஷ்டை. ஆனா அவக்கு அவ அதுல என்ன பண்றானா, இப்போ நான் இதுல இருக்கிறத கொஞ்சம் தைலத்தை நான் ஊத்திட்டு அதை மிச்சம் வச்சேன்னு சொன்னா நிச்சயமா வேற யாராவது ஒருத்தர் வருவாங்க, அவர்களை வரவேற்பதற்கு இதை எடுத்து யார் நினைச்சிடலாம், தெளிச்சிடலாம். அதனால இந்த காரியத்துல நான் யாரை நம்புறதுக்கு தயாரா இல்ல, இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமா ஊத்திடுறேன். சொல்றது விளங்குதா? அப்படி நம்பர் டூ, இந்த பரணி இருந்த இந்த பாட்டில் இருக்கு பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு ஷாம்பு பாட்டில் அழகா இருந்தாலே போச்சு, அதை காளி வண்ணவன அதை விளக்கெண்ணெயில இருந்து வேப்பெண்ணில இருந்து என்னென்ன எண்ணெயெல்லாம் ஊத்தி வைக்க முடியுமோ அவ்வளவு எண்ணெய் ஊத்தி வச்சிருப்போம். அப்ப இவளுக்கு தெரியும், இந்த பாட்டில் பாருங்க கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால இதுல இருக்கிறத பூரா ஊத்திட்டு மிச்சம் வச்சாலும் அந்த பாட்டில் இருக்கிற அழகு நிமித்தம் அதுல வேற எதையாவது ஒரு எண்ணெய் யாராவது ஊத்தி வச்சு அதை தீட்டுப்படுத்த கூடாது. அதனால அது பாட்டில இருந்தா தானே அதுல யாராவது ஊத்துவாங்க, அதனால அதை உடச்சு போட்டாச்சுன்னா பின்னாடி ஊத்தி வைக்கணுங்கிற ஒரு டெம்டேஷன் எழும்புனா கூட பாட்டில் இருந்தா தானே ஊத்துறதுக்கு. நான் சொல்றது விளங்குதா? அப்படி சொல்லுங்க. இருந்தா தானே ஊற்ற முடியும். இருந்தா தானே ஊற்ற முடியும். மிச்சம் இருந்தா தானே தெளிக்க முடியும். மிச்சம் இருந்தா தானே தெளிக்க முடியும். மொத்தத்தையும் ஊத்திட்டா, மொத்தத்தையும் ஊத்திட்டா, மொத்தத்தையும் உடைச்சிட்டா, மொத்தத்தையும் உடைச்சிட்டா, பின்னாடி ஊத்தணுங்கிற ஒரு ஆசை வந்தா கூட இல்லையே, வேற எதையாவது அதில் வச்சு பயன்படுத்தணுங்கிற ஒரு டெம்டேஷன் வந்தா கூட பயன்படுத்துவதற்கு அந்த பாட்டில் இல்லையே. விளங்குதா? ஆமென். விளங்குதா? அப்படி சோ இதற்கடுத்த காரியத்துல அவள் தன்னை நம்ப தயாராக இல்லை. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. இன்னும் பாருங்க, ரெண்டாவது, இந்த விஷயத்துல தேவன் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி செயல்படுகிறார் அல்ல. பிரதிஷ்டை என்று வருகிற பொழுது தேவனே சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏடா கூடமான எதையாவது பண்ணிடுவேங்கிறதுக்காக சில நிர்பந்தங்களுக்குள்ள என்ன போட்டு அவரை பூட்டிடுவார். குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி உன்னை வெளியில விட்டேன்னு சொன்னா என் காரியத்தை போற நீ எழுந்திருவேன், அவனை கெடுத்து போடுவேன். அதனால நான் குறித்த காலத்துக்கு முன்னாடி நீ வெளியே வர முடியாதபடி உன்னை போட்டு என்ன செய்ய நானு அடைக்கிறேன்னு உள்ள விட்டு வெளியே கதவு அடைச்சிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 7:16 வாசிங்க. இதில் ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார்.
தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டார். டேய், உள்ள போய் கதவை உள்ளுக்குள்ள தாப்பால் போட்டுக்கடா சொன்னாரா? சொல்லல. சொன்னாரா? உள்ள தாப்பாலே கிடையாது, மவனே உனக்கு பூட்டு வெளியில தான். ஏன் அவனை உள்ளுக்குள்ள பூட்டிக்கடான்னு சொல்லாம இவர் உள்ள விட்டு வெளியே பூட்டினார்? நோவாவை நம்புறதுக்கு தயாரா இல்ல. உன்ன நம்பி நான் இது போல நீ நான் சொல்றப்ப கரெக்டா அந்த நேரம் வர அப்ப நீ வெளியே வாடான்னு சொல்லி சொன்னா நீ அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்க மாட்டேன். நீ அவசர புத்திக்காரன், நீ திடுதுப்புன்னு எழும்பி காரியத்தை என்னச்சிருவே நீ கெடுத்து போடுவேன். அதனால இந்த காரியத்துல மவனே உன்ன நான் எந்த காலத்துல என்ன செய்ய மாட்டேன். நீ மண்ணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. இப்போ உள்ள விட்டு கதவு அடைச்சாரு. உள்ள இருக்கிற நோவாவால வெளியில இருக்கிற தாப்பால திறக்க முடியுமா? சரி, வெளியில இருக்கிற தாப்பால திறந்து நோவாவை வெளியில கொண்டு வர்றதுக்கு முடியான ஏதாவது உசுரோட யாராவது ஆள் இருக்கா? கவனிச்சிங்களா? இருக்கிற எல்லாரும் நினைச்சிட்டான் செத்து போனான். இப்ப வெளியில கொண்டு வர்றதுக்கு இருக்கிறதுக்கு உசுரோடு இருக்கிறது ஒரே ஒரு ஆள், அது யாருதான்? அவர் திறந்தா தான் மறுபடியும் வெளியே என்ன செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மாம்சம் என்பதை கர்த்தர் அறிவார். உள்ள கர்த்தர் நம்மை அடைத்திருக்கிற பொழுது அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக நீங்கள் நான் அவசரப்பட்டு வெளியில கடந்து போய்விடக் கூடாது என்பதுல என் ஆண்டவர் அவனமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு நோவாவை குறித்த ஒரு ஒரு திரைப்படத்தை நான் பார்க்க நேர்ந்தது. அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு வெளிச்சம் பாருங்கள். அதை பார்த்துட்டு இருக்கிறப்போ நோவா உருவாக்கின அந்த பேழையில் சுக்கானே இருக்காது. சுக்கான் தெரியுமா? போட்டுக்கு போட்டை வந்து அது அது பயணிக்கிற திசையில் திருப்புறதுக்காக சுக்கான். இந்த சுக்கானே வைக்காம தான் அந்த 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 பேழைய வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஜலம் பெருகி அந்த மலையெல்லாம் ஓய்ந்த பின்னாடி பூமி எங்கும் ஜலம் நிரம்பி இருந்தப்போ அந்த பேழை அப்படியே மேந்துக்கிட்டே போகும். அப்படி போறப்போ அங்கனங்கன லேசா மலை சிகரங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். யோவாவுடைய மகன் இருக்கிற மாதிரி மக்கமாரு இவனுக்கு போற கொஞ்சம் பொறுமை இழந்து என்ன செய்வானா, இந்த அங்கன மலை தெரியுது இங்கன மலை தெரியுது பேசாம எங்கேயாவது ஒரு பக்கம் நம்ம போட்டை வந்து திருப்பி அந்த மலையில போய் எண்ணிச்சிடலாம், ஒதுங்கிடலாம். ஆனா திருப்பவே முடியாது, ஏன்னா போட்ல என்ன இல்ல, சுக்கான் இல்ல. இப்படி எத்தனை நாளைக்கு தான் இப்படி மிதக்கிறது? அதனால அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரும் அந்த படத்துல. எப்படின்னு சொல்லி சொன்னா, இவன் போறான் சுக்கான வைக்கிறது, ஓடிட்டு இருப்பான். யாரு? பிள்ளைங்க போறான். நோவா வருவார், டேய் இந்த சுக்கானை மட்டும் போட்ல என்ன செய்யாத, வைக்கவே செய்யாது. சண்டைக்கு நின்று கடைசி வரைக்கும் சுக்கான் என்ன செய்ய மாட்டார். இது படத்துல பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வேடிக்கையா தெரிஞ்சாலும் அந்த ஸ்கிரிப்சர் வைஸா வேதத்தின் அடிப்படையில கர்த்தர் எனக்கு அதை தெளிவா சுட்டி காட்டினார். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப பாருங்களேன், எட்டாவது அதிகாரத்துல இருந்து வாசிக்கலாம். ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7 மாதம் 17 தேதியிலே பேழை அரராத் எனும் மலைகளின் மேல் தங்கிற்று. தங்கிற்று, சொல்லுங்க, தங்கிற்று. தங்கிற்று, ரெஸ்டட் அப்பான், ரெஸ்டட் அப்பான். இப்ப பாருங்க, இவங்களை எங்கேயாவது போய் திருப்பி போய் கரைய பிடிக்கல, கரெக்டா அந்த அந்த சிகரத்துக்கு மேல இந்த கப்பலினுடைய அடிப்பாக தட்டி நின்னுச்சு. அப்படி அதுவா போய் தட்டி நின்னுச்சு, நின்னுச்சு. அப்ப நல்ல கவனிங்க, எங்க போய் இந்த பேழை நிக்கணும் என்கிற ஸ்தலத்தை கர்த்தர் ஒருவரே அறிவார். அவரே அதை வழி நடத்தி கொண்டு போகிறார். திருப்பி இங்க போய் கரையை பிடிக்கலாமா, அங்க கரை தெரியுதான்னு சொல்லி இவனை எங்கெங்கே ஒரு வாயேஜ் போயிருப்பான். ஆனா எங்கேயுமே போக முடியல. காரணம் என்ன இல்ல, போட்ல என்ன இல்ல, போகணுங்கிற ஆசை இருந்தா கூட போட்ல என்ன இல்ல, சுக்கான், சுக்கானே இல்ல.
அப்படி நிர்பந்தத்துக்குள்ள இருந்ததுனாலதான் சரியா அந்த அராராத்து மலைக்கு மேல கத்தர் நடத்தின நடத்திப்பின்படியே போய் அந்த போட்டு தானாவே என்ன செஞ்சுச்சு, தங்கிச்சு. அப்படி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, பெட்டர் டு ஸ்டே அவே தன் டு கெட் அவுட் அப்படின்வாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துல போய் உங்களை சலனப்படுத்துகிற, உங்களை பலவீனப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் கொஞ்ச நேரம் அமர்ந்து இருந்துட்டு பிறகு எழும்பி வெளியில வந்துடலாம் என்கிற நிலையை விட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் போகாமல் அதை விட்டு விலகி செல்வது மேலானது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்படி நான் ரொம்ப ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங் பாருங்க, என்னையெல்லாம் எந்த பலகீனமும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. பாருங்க, நாங்க அப்படி அங்க நாங்க சிங்கமாக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க வாட்டில் எங்கனையாவது ஒரு பாவங்க இருக்கிற இடத்துல போய் கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து இருந்துட்டு திரும்ப எந்திரிக்கலாம்னா உட்காந்தா உட்காந்து இடம்தான். சொல்லுங்க, உள்ள போயிட்டு வெளியே வர்றது, கஷ்டம், உள்ள போகாமலே, விலகி இருக்கிறது, பாதுகாப்பு, பாதுகாப்பு. ரெண்டு குழந்தை வந்துகிட்டு இருந்துச்சான், வந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு மாடு என்ன செஞ்சான், துரத்துச்சான். சின்ன பிள்ளைங்க சொன்ன உடனே ஒரு சின்ன பிள்ளை சொல்லிச்சான், லெட் அஸ் நீல் டவுன் அண்ட் ப்ரே அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ இந்த மாடு நம்மளை எதிர்த்து வருது, நம்ம ரெண்டு பேரும் முழங்கால் படிவிட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இன்னொரு பிள்ளை சொல்லிச்சான், லெட் அஸ் ரன் அண்ட் ப்ரே அப்படின்னுச்சான். நம்ம இங்கிருந்து ஓடிக்கிட்டே என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிச்சான். அதே மாதிரி பாவம் வருகிற பொழுது லெட் அஸ் நீல் டவுன் அண்ட் ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடாது, என்ன செய்யணும், லெட் அஸ் ரன் அண்ட் ப்ரே. பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடிக்கிட்டே ஜெபமண்ணு. ஆமென். நல்ல கவனிங்க, சிந்தையில ஒரு போராட்டத்தை தூண்டுகிற ஒரு காரியத்தின் அருகில நீ போவதும் ஆபத்து, அது உன் அருகில் வர விடுவதும் ஆபத்து. இதுல ஒரு துணிகரம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்ம பிரதிஷ்டை கெட்டுறோம் அப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39:10 எடுத்து வாசிங்க. யோசேப்போட பிரதிஷ்டை பாருங்க. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் இருக்கவும். நல்ல கவனிங்க, யோசேப்பனுடைய பிரதிஷ்டையை பாருங்க. அவளோட சயனிக்கிறத மாத்திரம் அவன் பாவமா கருதல, அவன் இருக்கிற இடத்துல இருக்கிறதே பாவமா கருதுனான் அவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் உன்னோட சயனிக்க மாட்டேன், அதே நேரத்துல நீ இருக்கிற இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எதிர்த்து நிக்கலங்க, வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன செஞ்சான், ஓடி போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை எதிர்த்து போராடுகிற காரியத்துல, பாவத்துக்கு எதிரான ஒரு பிரதிஷ்டை கெடுத்த காரியத்துல உங்களை என்னைய நம்புறது மகா ஆபத்தானது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ இப்ப ஒரு வேகம், இப்ப ஒரு பலன், இப்போ ஒரு என்னைய ஒரு கிருப மூடி இருக்கிற பொழுது நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு டயலாக் விட்டுலாம். ஆனா நீ மண்ணு, திடீர்னு ஒரு பலகீனமான தருணம் வருகிற பொழுது நீ தவறுவதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறபடினாலே பலனா இருக்கிற பொழுது அதை எப்படி தூரத்துல வச்சிருக்கிறியோ, அதே போல பலவீனமான தருணத்துல சத்துரு உன்னை தூண்டுகிற பொழுது, பாவம் செய்ய தூண்டுகிற பொழுது, அப்படிப்பட்ட காரியங்களும் அருகில இல்லாம தரித்து போட்டு விட்டா என்று சொன்னா உனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தா கூட பாவம் செய்ய வாய்ப்பே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்ப்பு இருந்தா தானே தப்பு செய்ய முடியும். தவறு செய்வதற்கான வாய்ப்பைய நிராகரிச்சிட்டா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, உன்னை பாவம் செய்ய தூண்டும் சூழ்நிலைகளோடு நீ உறவாடாம அவைகளுடனான உனது உறவை துண்டித்து விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையாவது ஒன்னு பாக்குறப்போ ஏதோ ஒரு அசுத்தம் நமக்குள்ள தூண்டப்படுதா, அப்படி எதெல்லாம் தூண்டுதோ
அதனோட நான உறவை துண்டிச்சிருந்த தூண்டுகிற தன்மையுடையவைகளுடனான உறவை துண்டித்து விடு, துண்டித்து விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சமீபத்துல ஃபாதர் பாடின பாட்டு எத்தனை பேர் தெரியும் தெரியல, உலக போக்கோடு உறவு எனக்கு இல்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கு இல்லை. எத்தனை பேர் தெரியும் அந்த பாட்டு? அப்படி 29வது வாலு பாடுங்க. அப்படி உலக போக்கோடு உறவு எனக்கு இல்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கு இல்லை, உலக போக்கோடு உறவு எனக்கு இல்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கு இல்லை. விட்டுவிட்டே பிரிந்துவிட்டே வீட்டானதை நான் தொடமாட்டே, விட்டுவிட்டே பிரிந்துவிட்டே வீட்டானதை தொடமாட்டே. அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவே அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவே. உறைவிடமா, உறைவிடமா தெரிந்து கொண்டு உலவுகிறே உள்ளத்திலே, பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறே என் இதயத்திலே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணுகிற உறைவிடம் நம்மளுடைய சரீரம். ஆமென். அது தீட்டுப்படாம இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இப்ப ஏதாவது ஒரு காரியம், ஒரு 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 மேகசின் எடுத்துக்கங்களேன், ஒரு ஒரு வாராந்திர பத்திரிகை, தேசத்தை குறித்த அநேக காரியங்கள் அந்த பத்திரிகையில வருது. அந்த பத்திரிகையை வந்து உண்மையிலே தேசத்துல என்ன நடக்குதுங்கிற காரியத்தை குறித்த அருமையான தகவல்களை கொடுக்கிற பத்திரிகை. 90% தேசத்துல நடக்கிற அநேக காரியங்களை புட்டு புட்டு வைக்கிற ஒரு பத்திரிகை. ஆனா ஒரு 10% அதுல சில கடைசி பக்கங்கள்ல ஏதோ சில இந்த உலகத்துக்கு எடுத்த சில அசுத்தமான காரியங்களை பிரசுரம் பண்றாங்கன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சில சமயங்கள்ல உங்களுடைய கிருபை உங்களை அதிகமாய் ஆட்கொண்டு நல்ல தேவ பிரசன்னத்துல இருக்கிற பொழுது அந்த 90% உலகத்தை கொடுத்த காரியங்களை வாசிப்பதற்கு ஆர்வமா இருக்கிற உங்களுக்குள்ள கடைசி 10% அந்த கடைசி பக்கம் இருக்க அந்த அசுத்தங்களை பார்ப்பதற்கான ஒரு இச்சை உங்களுக்குள்ள தூண்டப்படாம இருக்கும். ரைட். அப்படிப்பட்ட நேரத்துல அது உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா சம்டைம்ஸ் சில சமயங்கள்ல நீங்க வாங்குற பொழுது பயங்கர பலனா இருந்திருப்பீங்க, ஆனா இந்த வாலிபத்துக்கு அடுத்த நாட்கள்ல கொஞ்சம் அந்த 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 தேவ பிரசன்னமும் அந்த ஜெப ஜீவியமும் கொஞ்சம் குறைகிற பொழுது நிச்சயமா பிசாசு என்ன செய்யுமா, ஒரு தாக்குதல தொடுப்பான். அப்ப என்ன வரும்னா, அந்த 90% உள்ள பக்கங்களை வாசிப்பதன் மேல இருக்கிற ஆர்வத்தை விட அந்த கடைசி 10 ஒரு இழு இழுக்கும். இப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ள இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன செய்யணும்னா, அந்த புக்கை வாங்கின உடனே அந்த கடைசி 10% இருக்கு பாருங்க, அதுல ஒரு கத்திரியை போட்டுடணும், ஒரு சென்சார். அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு, எனக்கு பலன் இருக்கோ பலன் இல்லையோ அதை குறிச்செல்லாம் கவலையே இல்லை. அதை வாங்கின உடனே ஒரு வெட்டு, அதை கசக்கி குப்பையில போட்டுட்டு அந்த புத்தகத்தை எத்தனை வருஷம் வீட்டில் இருந்தாலும் கவலையே இல்லை. ஆமென். ஏன்னா பின்னாடி எதையாவது பார்க்கணுங்கிற ஒரு வேகம் உள்ள வந்தாலும் பார்க்கறதுக்கு பக்கம் இல்லையே. அதாவது நான் இருக்கிற இடத்துக்குள்ள அதால வர முடியாது, அது இருக்கிற இடத்துக்கு நானும் போக முடியாது, அது என்னை சுற்றி நானே போட்டு கொண்ட ஒரு வேலி. ஆமென்.
ஹல்லேலூயா. அது ஒரு பரிசுத்த வேலி, ஒரு பரிசுத்த வேலி. இந்த காரியத்துல நான் என்ன நம்ப தயாரா இல்லாண்டவரே. இப்ப தேவ பலன் இருக்கு, இப்ப ஜெப அபிஷேகம் இருக்கு, போன் எட்டி நான் உதைக்கிறேன். திருப்தி அடைந்தவன் தேன் குண்டையும் மிதிப்பான். ஆனா இப்ப உமக்குள்ள திருப்தியா இருக்கிறதுனால இதை மிதிக்கிறேன். ஆனா எனக்குன்னு பசி வர்ற நேரம் இருக்கு. அப்ப கசப்பான பதார்த்தம் எனக்கு எப்படி இருக்கும்? தித்திப்பா இருக்கும். அதனால அந்த கசப்பான பதார்த்தம் வீட்டுக்குள்ள இருந்தா தானையா தித்திக்குது. அது திருப்தியா இருக்கிறப்ப தூக்கி குப்பையில போட்டா சொல்றது விளங்குதா? அப்படி விளங்குதா? அப்படி எதேதா உங்களுக்குள்ள ஒவ்வொருவருடைய பலவீனமும் கத்தர் ஒருவரை அறிவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியால வீக் பாயிண்ட் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வீக்னஸ் என்னங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த வீக்னஸ் தான் அடிக்கடி என்ன என்ன செய்யும்னா தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் பணத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பார். பணத்தை கையாளுற விஷயத்துல பயங்கரமான எந்த விதமான டெம்டேஷன் அவருக்குள்ள இருக்காது. அது ஸ்ட்ராங், அவருடைய நேச்சர் அப்படி. ஆனா நிலத்துக்கு எடுத்த காரியத்துல, ஸ்திரீகளுக்கு எடுத்த காரியத்துல பயங்கர வீக்கா இருப்பார். இப்படிப்பட்ட நபர் தன்னுடைய வீக்னஸ் என்னங்கறத கண்டுபிடிச்சு தன்னை சுற்றி ஒரு வேலையை அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இடர்ல உண்டாக்குகிறதோ அதனுடனான உறவை முதலாவது என்ன செய்கின்றார் ஆண்டவர்? துண்டித்து விடு, துண்டிச்சுன்றார். இதுபோல துண்டித்து உங்களை என்னையும் தீட்டுப்படாம நீங்களும் நானும் காத்துக்கொள்கிற பொழுது எனக்குள்ள என்ன சம்பவிக்குதா? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான மறுருவம். எத்தனை முறைதான் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது சொல்லுங்க. விழுந்தா, விழுந்தா தூக்குவாரு, தூக்குவாரு. ஆனா செத்தா, ஆனா செத்துட்டா எழுப்புவாரு, எழுப்புவாரு. உங்களை தூக்கணுமா எழுப்பணுமா? எழுப்பணும். காலம் புறா விழுந்து விழுந்து தூக்குங்க ஆண்டவரே. போன வாரம் தான் வந்த தூக்கி விட்டேன், இந்த வாரம் என்ன பிரச்சனை? இன்னொன்னு விழுந்துட்டேன் ஆண்டவரே. வார வாரம் தூக்கி 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 சுமக்கிறதுக்காக கத்துட்டு இருக்கிறாரு. வார வாரம் தூக்க சொல்றிய, ஏழு வேலை வயசாச்சு, இன்னமும் உன்னை தூக்கி எடுத்துறிய, வெக்கமா இல்ல? யாரு கேக்குறா? நான் சொல்லல, ஆண்டவர். 20 வருஷமா சபைக்கு வர்ற சப்பாணி மாதிரி உட்கார்ந்து இருக்கிற, ஒவ்வொரு முறையும் தூக்குங்க தூக்குங்கன்னா உங்க மகன் 20 வயசுலயே உங்களை தூக்குங்க சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வராது? அதே மாதிரி தான் அவரும் சொல்றாரு. டேய், 20 வருஷமா விழுந்து விழுந்து எந்திரிக்கிறேன், ஒரு நாளைக்காவது செத்து பாடுற, உடனே நான் என்ன செய்யறேன்? எழுப்புறேன் அப்படின்ட்டார். சினிமா படம் சமீபத்தில் ஒன்னு எடுத்தாங்க, வால் போஸ்ட்ல பார்த்தேன். காதலில் விழுந்தேன், விழுந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பேர்ல வரங்க ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன். என் ஆண்டவர் கீழே விழ வைக்கிற ஆண்டவர் இல்ல, அவர் எழுப்புகிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழ வைக்கிற ஆண்டவர், அவருக்கு பிடிச்சதை எழுச்சுதான், அப்படி வீழ்ச்சி இல்ல அப்படி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிம்சோன் தெளிலால் மடியில மயங்கினா, ஆனா யோசேப்பு மடியில மயங்கல, கர்த்தருடைய பீடத்துல வாழ்க்கையில பிரதிஷ்டை அர்ப்பணம் இருக்கும். அப்படிப்பட்ட கிருபா பாத்திரங்களை தேவன் எழுப்ப விரும்புகிறார். அவன் எழும்பி வருகிற பொழுது அவனை பார்த்தா அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மகிமையின், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இவனும், அதே பார்வை, அதே கம்பீரம், அதே ராஜ நடை, ஹல்லேலூயா, அதே அதிகாரம், ஹல்லேலூயா. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும்னு சொன்னா நீ ஒரு அடைப்புக்குள்ள இருக்கணுங்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். காலையில விதை முட்டை சொன்னேன். இப்ப நான் கண்கூட நான் பார்த்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது எவ்வளவு நேச்சுரா நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையிலே கர்த்தர் சிருஷ்டிச்சிருக்கிறார். பட்டுப்புழு இருக்குல்ல, பட்டுப்புழு, அதுதான் வண்ணத்து பூச்சி. என்ன செய்யுதுன்னா மாறுது. ஆனா இந்த பட்டுப்புழு ஒரு வண்ணத்து பூச்சியாய் ஒரு உருமாற்றம் அடைகிற பொழுது அது குட்டுப்புழு பருவம் என்கிற ஒரு நிலைக்குள்ள கடந்து வரும்.
இந்த வண்ணத்து பூச்சியோட உருமாற்றம் 4 ஸ்டேஜஸ், நான்கு விதமான நிலைகள். இந்த நான்கு விதமான நிலைகளை இங்கிலீஷ்ல மெட்டமார்ஃபோசிஸ் அப்படினு சொல்லி சொல்வாங்க. மெட்டமார்ஃபோசிஸ்னா இன்னொரு வார்த்தையில ரிசரக்ஷன் சொல்லலாம், அதாவது உயிர்த்தெழுதல் அல்லது உருமாற்றம். முதலாவது நிலை என்னன்னா முட்டை பருவம். இந்த பெண் வண்ணத்து பூச்சி என்ன செய்யும்னா நல்ல இந்த பச்சை இலைகளில் போய் முட்டையிட்டுரும். அப்படி முட்டையிட்ட உடனே அந்த முட்டையிட்டு வெளியில வர்ற புழுக்கள் என்ன செய்யுதுன்னா வந்த உடனே அந்த இலைய சாப்பிட்டு வளரணுங்கிறதுக்காக இந்த முட்டைய பச்சை இலையில போய் முட்டையிடும். இது முட்டை பருவம் நம்பர் ஒன். ரெண்டாவது புழு பருவம் அல்லது லார்வா. இந்த ஸ்டேஜ்ல முட்டையிலிருந்து சில நாட்கள் கழித்து பொறித்து வெளியில வருகிற இந்த லார்வா அல்லது இந்த புழு அல்லது கேட்டர்பில்லர், இந்த பூச்சி கம்பளி பூச்சின்னு சொல்றோம்ல, முள்ளுமுள்ள இருக்கு பாருங்க அந்த புழு, இது என்ன செய்யும்னு சொன்னா பெரும்பகுதி நேரத்தை இந்த பச்சை இலைய சாப்பிடறதுலயே கழிக்கும். அது வேலையே சாப்பிடுற, ராத்திரியும் பகலும் இலைய போட்டு என்ன செய்யறதா சாப்பிடுறதுக்கிட்டே இருக்கு. தின்னு தின்னு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா கொழு கொழுன்னு அப்படி நெழு நெழுன்னு இருக்கும். அது பேரே என்னன்னா கம்பளி பூச்சி. ஆண்டு சொல்றாரு, இந்த தேவனுடைய வார்த்தை இல்லாம என்னால இருக்க முடியலங்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? என்னால அவர் பேசலன்னா, அவர் வாயிலிருந்து ரெண்டு அப்பம் வரலன்னு சொன்னா எனக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. அன்னைக்கு பூரா எனக்கு எதுவுமே ஓடல. கர்த்தருடைய வார்த்தை ரேமா 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 ரேமா, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற அந்த வாச்சை, இதான் அந்த புழு பண்ற வேலை. அதுக்கு வேலை என்னதான் சாப்பிடுறது. காலையில ஒரு செய்தியா டபக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடும், மத்தியானம் ஒரு செய்தியா அதையும் தின்னு முடிச்சுட்டு நைட் என்ன மாதிரி இருக்கான்னு கேட்கும், நைட்டு ஒரு செய்தியா அதை தின்னு முடிச்சுட்டு நடுராத்திரி என்ன மாதிரி இருக்கான்னு எந்திரிச்சுட்டு உட்காந்துருக்கும். அது வேலையை திங்கிறதான் அவள், இரவும் பகலும் உட்கொள்வதான் அவள். இப்ப யாரு பிரதர் இந்த உருமாற்றத்துக்கு தகுதி உள்ளவன் சொல்லுங்க. உட்கொண்டவனே 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 உருமாற்றத்திற்கு உருமாற்றத்திற்கு தகுதியானவன் தகுதியானவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது போல நல்ல தின்னு வளர்ந்த புழு ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு என்ன செய்யும்னா அந்த திங்கிறத விட்டுரும். விட்டுட்டு இலையை விட்டு கீழே வந்து ஏதாவது இந்த வீடுகள்ல அங்கங்க ஊர்ந்துகிட்டு தெரியும் பாத்திருக்கீங்களா? அப்படி வீட்டு நிலக்கால வீட்டு செவர்ல தரையில அங்கங்க ஊர்ந்துகிட்டே தெரியாம இது ஊர்ந்து கொண்டு இருக்கிறது என்ன செய்யும் சொல்லி சொன்னா இந்த புழு அது போய் தன்னை சுற்றி ஒரு கூடு மாதிரி அமைச்சு அந்த கூட்டுக்குள்ள எந்த ஒரு திறப்பும் இல்லாத ஒரு கூடு அமைச்சு அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிறோம். அது உருண்டையா இருக்கும், அதுல எந்த திறப்பும் இருக்காது. வெளியில இருந்து யாரும் உள்ளே போக முடியாது, உள்ள இருக்கிற ஆள் யாரும் வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட கூட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறோம். இதுக்கு பேரு கொக்கூன் அல்லது கிரைசாலிஸ்னு பேரு. இந்த கூட்டுக்குள்ள வச்சுதான் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன், புழுவா இருந்தது பூச்சியா மாறுகிற உருமாற்றம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இதுவரைக்கும் தின்னுகிட்டே இருந்த புழுவுக்கு திடீர்னு ஒரு ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு உள்ளுணர்வு தூண்டப்படுது. என்ன உள்ளுணர்வுனா சாப்பிட்டது போதும், எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, கொஞ்சம் வாழ்க்கையில புழுவா இருந்து போர் அடிச்சு போச்சு, என்னைக்கு ரெண்டு ரெக்க முளைச்சு பறக்கிற வண்ணத்து பூச்சியா மாறுறது என்னுடைய வாழ்க்கை. இது போல இலைய தின்னு 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 ஊர்ந்து தெரியற வாழ்க்கை என்னுடையது அல்ல, என்னுடைய அழைப்பே பறக்கிறது. இது ஒரு உள்ளுணர்வு போல புழுக்குள்ள வந்தவொடனே அது விறுவிறுன்னு போய் ஒரு கூட்டம் உண்டாக்கி அந்த கூட்டுக்குள்ள தனியா உட்காந்துக்கிறது. அந்த உட்கார்ந்திருக்கிற அந்த அடைப்புகளை வச்சுதான் புழுவா இருந்த அது வண்ணத்து பூச்சியாக உருமாற்றம் அடைகிறது. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு இதை வாசிக்கிறப்ப இது இப்படி ஆண்டவரே உம்முடைய படைப்புகள் இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ எங்க வீட்டுக்கு பின்னாடி நாங்க நல்ல அந்த ஒரு நல்ல ஒரு காட்டு பகுதியில தான் எங்களுடைய சர்ச் எல்லாமே இருக்கு.
ரெண்டு மூணு வருஷமா பாருங்க, பின்னாடி இருக்கிற ஒரு முருங்கை மரத்துல ஆயிரக்கணக்கான கம்பளி பூச்சி நெழுநெழுன்னு ஊர்ந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா வீட்டுல வரும், குறையில ஏறும், ட்ரெஸ்ல இருக்கும், திடீர்னு நடக்கிற இடத்துல இருக்கும், எங்க பார்த்தாலும் ஊர்ந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்தாலே ஒரு அறிவுறுப்பு, ஏன்னா மேல பட்டுச்சுனாலே கையெல்லாம் என்னச்சுன்னா அப்படி தடிப்பு தடிப்பா வந்துடும், அப்படி அலர்ஜி எங்களுக்கு. அதனால அதை பிடிச்ச உடனே ஒரு பேப்பர் எடுத்துக்கொண்டு தீய பொறுத்து கொளுத்திடுறது. அப்படி இந்த நாட்கள்ல நான் ஒரு நாள் நான் அதை கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரெண்டு கம்பளி பூச்சி வந்து என்னமா பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணதுன்னு கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா அது வாயில இருந்து ஒரு எச்சி மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. அந்த எச்சிய வர தான் மேல அந்த முள்ளு முள்ளா நீட்டிட்டு இருந்துச்சுல, அந்த முள்ளு பூரா உதுத்து அந்த எச்சியோட அதை பிசைஞ்சு அந்த முள்ளும் பிளஸ் எச்சியும் சேர்த்தது போல ஒரு சமாதிய, ஒரு திறப்பில்லாத கூட்டை தனக்குத்தானே உருவாக்கி டோட்டலா எல்லா பக்கமும் சீல் பண்ணி முடிச்சிருச்சு. எனக்கு அதை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்து என்னடா நடக்குது இது, சாதாரணமா அருவறுப்பா இருக்கிற ஒரு பூச்சினை பார்த்தா இது என்னமோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்க, இது என்னன்னு கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பதான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்த. என்னன்னு அடுத்த வாரத்துல தான் தெரியுது, ஆகா ஒரு செய்தி ஆண்டவர் கொடுக்கறதுதான் இந்த பார்க்க வச்சாருன்னு சொல்லிட்டு அவள் டெய்லி பார்ப்பேன். அதை அப்படி லேசா தொட்டு தொட்டு பார்ப்பேன், மெது மெதுன்னு இருந்துச்சு. எத்தனை நாளைக்கு தான் உள்ள இருக்குன்னு பாப்பமேன்னு சொல்லி டெய்லி குளிக்கிறப்ப எல்லாம் அதை பாக்குறது உள்ள போச்சே. இன்னும் வெளியில என்ன செய்யல, சுத்தி சுத்தி பாப்பேன், ஒரு பக்கமும் ஒரு சின்ன ஹோல் கூட இருக்காது. அடக்கண்ட காத்து கத்து உள்ள போதான் தெரியலையே, மூச்சு இருக்குமா மூச்சில்லையான்னு தெரியலையே, இப்படி போய் சாப்பிடுமா கொலவட்டினியா கிடக்க உள்ள போய் கிடந்து உள்ள நடக்க என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியல, வெளியில என்ன நடக்குதுன்னு அதுக்கும் தெரியல. இப்படி அடப்பு தேவையா, இப்படி உசுரோட எங்கேயாவது யாராவது போய் சமாதியாவாகலாம், புழுவே உடக்கன பைத்தியமா முடிச்சிருக்கு. கெட்டு போறவனுக்கு தான் சிலுவையை குறிச்ச உபதேசம் பைத்தியம், பைத்தியம். ஆனா செத்தவனுக்கு ஹல்லேலூயா, அது பைத்தியக்காரத்தன அனுபவம் இல்ல, அது மாதிரி உலகத்துல ஒரு மகா ஞானம். நான் என்ன நினைச்சேன், இது ஒவ்வொரு நாளும் தொட்டு தொட்டு பார்த்து பிச்சு பார்க்க பயம், ஏன்னா அது குறித்த நேரத்துக்கு முன்னாடி பிச்சுட்டோம்னா அது ஊனமாயிருமேங்கிற பயம், நம்மளே ஒரு குன்றக்கூடாதுன்றதுக்காக அமைக்கி அமைக்கி பார்ப்பேன். ரொம்ப நாளாகி எதுவும் வர்ற மாதிரி தெரியல. இப்ப சமீபத்துலதான் போய் இது என்னதான் நடக்குன்னு கொஞ்சம் கூர்ந்து போய் பார்த்தா ஒரு ஓரத்த ஒரு சின்ன ஹோலு, அந்த ஹோல் வழியா அது என்னைக்கே வெளியில போயிடுச்சு. அதை பிச்சு பாக்குறேன், உள்ள பிச்சு பாக்குறேன், அந்த மேல இருந்த அந்த ஸ்கெலிட்ட பாம்பு தோலை கலட்டினா எப்படி இருக்கும், இது போல அந்த புழுவினுடைய மேல் தோலை கலட்டி அது ஹார்ட் செல்லு மாதிரி உள்ள இருக்கு, ஆனா அது வெளியில போயிடுச்சு. புழுவா இல்ல, பூச்சியா, பூச்சியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு ரெசரக்ஷனுக்கு ஒப்பா ஆண்டவர் எனக்கு அதை காட்டினார். அப்படி டேய் நீ நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு 20 வருஷமா பிரசங்கம் 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 பிரசங்கம், இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு சர்ச்சில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நல்லா வளர்ந்துருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கிறாங்க, நல்லா வளர்ந்துருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ள மாறி இருக்கிறியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வளர்ச்சி நல்லது, ஆனா வளர்ச்சிக்கேற்ற மாற்றம் அவசியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. growth வேற, change வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேக வேகமா சத்தியத்தை உட்கொள்வோம். எல்லாம் உட்கொண்ட பிறகு நமக்குள்ள ஒரு டயர்னஸ் வரும், எத்தனை நாளைக்கு தான் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, அவரை போல கொஞ்சம் மாறினா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்பதான் பாட்டு வரும், மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் வறுமை நேசரே, மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் மறுமை நேசரே, என் சிந்தை மாறடும் என் செயல்கள் மாறடும், என் சிந்தை மாறடும் என் செயல்கள் மாறடும், என் பேச்சு மாறடும் எந்தன் பெருமை மாறடும், பேச்சு மாறடும் எந்தன் பெருமை மாறடும், ஐயா மாறவே
ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் மறுமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் மறுமை நேசரே. உங்களுக்குள்ள இந்த ஆசை வந்திருக்கா? பிரசங்கத்தை கேட்டு கேட்டு 20 வருஷமா சாப்பிட்டாச்சு. நீ எத்தனை நாளைக்கு தான் இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறது பேசாம பறக்கணுங்கிற ஆசை எத்தனை இருக்கும் வந்திருக்கா? அவரு இந்த சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டு இங்கேயே இருந்து 30 வருஷம் 40 வருஷமா இப்படி செய்தி கேட்டு கேட்டு எப்படியாவது உங்க முகத்துல வந்து பரலோகத்தில் உங்க முன்னாடி விழிச்சா அதுவே பாக்கியம் சொல்றீங்களா? தனியா போக போறிய? உங்களோட கொஞ்சம் பேரையாவது கூட்டிட்டு போக வேண்டாமா? உள்ள உட்காந்துருந்தா கூட்டிட்டு போக முடியாது தெரியுமா? ஆண்டவர் உங்களை பறக்க வைக்க விரும்புகிறார். நான் ஊர்ந்து திரிகிற புழு இல்ல, நான் பறக்கிற ஜாதி. ஆமென். இந்த அடைப்புக்குள்ள இது போல பிரதிஷ்டை வாழ்க்கைக்குள்ள எனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். உம்முடைய சாயலுக்கொப்பான மாற்றம் வேணும் ஆண்டவரே. அதனால இது போல ஒரு பிரதிஷ்டைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி யார் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அந்த அர்ப்பணத்துக்கு பிறகு நீங்க வெளியில வருவீங்க ஊறுகிற ஒன்றாக அல்ல, பறக்கிறவர்களாக. ஆமென். அப்பொழுது ஒரு புழுவை போன்ற அருவறுப்பான தோற்றம் உங்களுக்கு இருக்காது, வண்ணத்து பூச்சிக்கு இருக்கிற அலங்காரமான தோற்றம். யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல மகன், சேஷ்ட குமாரன். சும்மா யோசேப்புனா அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அவனுக்குன்னு ஒரு பலவர்ணமான அங்கி, அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கேரிங் எல்லாம் இருந்துச்சு. எப்படி அப்பாவும் பிள்ளையும் கொஞ்சிக்கிட்டே இருந்தா, அப்பாவும் பிள்ளையும் ஒட்டி உறவாடிக்கிட்டே இருந்தா ஆளுநர் ஆயிரலாமா சொல்லுங்க? சான்ஸே இல்லை. அதனால அவனை யோசேப்ப நான் அழைச்சிருக்கிற நோக்கமே வேற. யாக்கோபு, நீ அவனை எம்மகன் என்று சொல்லி நீ அவனையே ஆவி கட்டி அணைச்சுக்கிட்டு இருந்தா அவனை என்னைக்கப்பா நான் பார்வோனுக்கு தகப்பனா மாத்துறது? சொல்லுங்க. அப்பனுக்கு பிள்ளைங்கிற உறவு கட்டானதுனால பார்வோனுக்கு ஒரு அப்பன் கிடைச்சான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்றான். யோசேப்பு தன்னை குறி சொல்றான், என்னை பார்வோனுக்கு தகப்பனாக்கினார் அப்படின்றான் அவன். ஆனா இவன் யாரு? யாக்கோபுக்கு மகன். எங்க அப்பா எனக்கு ஒரு பலவர்ண அங்கே கொடுத்தார். எங்க அப்பா எனக்கு எவ்வளவு செல்லமா வச்சுக்கிட்டார். எங்க அப்பா நான் லேசா கண்ணீர் சிந்தனா உடனே கலங்கிடுவார். எங்க அப்பா இப்படி அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தா என்னைக்கு அப்பனா மாறுறது? மற்றவங்க வர முடியல, மற்றவங்க இருக்கிற இடத்துக்கு யோசேப்பும் போக முடியல. ஒரு அடைப்பை யோசேப்பை சுற்றி கர்த்தர் உருவாக்கினார். போன மகன் 30வது வயசுல அடைப்பை விட்டு வெளியில வர்றான். பழைய யோசேப்பாக அல்ல, ஒரு அலங்காரமான ஆளுநராக, பலவர்ண அங்கியை தரித்த மகனாக அல்ல, பார்வோன் தரித்த அந்த சால்வையை உடுத்தியவனாக, சரப்பணியை உடுத்தியவனாக, சரப்பணியை அணிந்தவனாக, சாப்னாத் பனயா என்கிற பட்டத்தோடு, ஆளுநர் என்கிற அதிகாரத்தோடு, ஒரு அலங்காரமான வண்ணத்து பூச்சியா வெளியில வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலை யார் அனுபவிக்க முடியும்னு சொன்னா, இது போல ஒரு மரணத்துக்குள்ளாக எந்த பிள்ளைகள் கடந்து போக தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்களை அனுபவிக்க முடியும். ஊர்ல மூட்டம் போடுறத பாத்துருக்கீங்களா? கறி மூட்டம் போடுறத கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்.
கரிமுட்டம் போடுறப்ப உள்ளுக்குள்ள விறக வச்சு உள்ள ஒரு நெருப்பு போட்டு சுத்தமா பூசி என்ன செஞ்சிருவோம் அப்படி மொழிகிருவோம் அப்படி. செங்கல் சூளை சுடுறப்ப பார்த்துருக்கிறீங்களா, உள்ளுக்குள்ள செங்கலை புறம் வச்சு சுத்தி வர பூசி மொழிகி உள்ளுக்குள்ள என்ன வச்சிருது, நெருப்பு வச்சிருது. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு நாள் இதுதான், மூணு நாலு நாள் மூட்டம். வெளியில செங்கலை திரும்ப எடுத்தா பச்சை செங்கலா இல்ல, எப்படி வருது அப்படி சுட்ட செங்கலா, ஷேப்பே மாறி போதும் அப்படி, தோற்றமே மாறி போதும் அப்படி. பழைய மாதிரி பலவீனமான பாண்டமா இல்ல, பயங்கர ஸ்ட்ராங்கான கல்லா வெளியில மாறி வருது. இப்படிப்பட்ட பலவீனமான பாண்டத்தை இப்படி ஒரு பலமா மாத்தினது எதையா சொல்லுங்க, மூணு நாள் மூட்டம். மூணு நாள் மூட்டம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசேப்புக்கு 13 வருஷம் மூட்டம் போட்டார். ஆபிரகாமுக்கு மோரியா மலையில வச்சு ஒரு மூணு நாள் மூட்டம் போட்டார். மோசேக்கு வனாந்தரத்தில் வச்சு ஒரு 40 வருஷம் மூட்டம் போட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மூணு நாள் மூட்டம், மூணு நாள் மூட்டம். ஆனால் அந்த மூட்டம் போட்டு வெளியில வந்த ஆட்கள்லாம் பழைய ஆளா வரல, புதிய ஆளா, முற்றிலும் புதுசு, பிராண்ட் நியூ. அவரை போலவே அவர் எப்படி இருக்கிறாரோ அவனமாகவே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மூட்டம் வேணும், எத்தனை பேர் உள்ள போட்டு அடைக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க அப்படி. மாறவே ஆசைப்படுகிறே, மாற்றிவிடும் மறுமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் மறுமை நேசரே. எதை உயிர்த்தெழுதல் சொல்றோன்னு சொன்னா, யாராலும் திறந்து வெளியில கொண்டு வர முடியாதபடி அடைக்கப்பட்டிருந்த ஒன்று இப்பொழுது திறவுண்டு வெளியில வந்து நிக்குது. இதுக்கு பேர் தான் என்னது, உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணி ஒரு அந்த கல்லறையினுடைய வாசல ஒரு கல்லை வச்சு மூடி இருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, இந்த கல்லை யார் யா புரட்டுவா, அப்படியே புரட்டினாலும் உள்ள இருக்கிற என் தேவன் உசுரோட வெளியில வருவாரா. ஹல்லேலூயா. இந்த அதிசயிக்கத்தக்க மாற்றம் எங்கெல்லாம் நிகழுதோ அதையெல்லாம் உயிர்த்தெழுதல்னு சொல்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கபில தானியேலை கொண்டு வச்சாச்சு, அவன மறுபடியும் வெளியில வருவானா, அது எப்படியா சாத்தியம், அவன் வருவாயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உயிர்த்தெழுதல். இது எப்படி நடந்தது, யாராலும் திறக்க முடியாத அடைப்பை உடைத்து வெளியில வர எப்படி முடிந்தது, அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், யோசேப்ப போல ஒரு காரியத்துல நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், இது போல ஒரு 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 அடைக்கப்பட்ட நிலைமையில நான் இப்ப இருக்கிறேன், என்னை யாரு வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது, என்னாலே வெளியில போக முடியாது, இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமையில நான் இருக்கிறேன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு காரியத்துக்காக உருமாற்றும்படி வணங்குகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு உங்களை பாக்குறப்ப உங்களுக்கு அருவருப்பா தெரியலாம், புழு பாக்குறதுக்கு அருவருப்பா தான் இருக்கும், ஆனா அது அந்த உருமாற்றத்தின் காலம் முடிஞ்சு வெளியில வருகிற பொழுது அது மாதிரி அழகு வேற எதுவுமே. இந்த உபத்திரத்துக்கு பின்னாடி ஒரு மகிமைய கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களை என்னையும் அடைச்சு வைக்கலாம், ஆனா அடக்கி வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விதைய மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வைக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும், அதுக்கு மேல அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அது மண்ணை மேற்கொண்டு திரும்ப வெளியில வந்துடும். அதனால அவருக்காக மடிகிற உங்களை என்னையும் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது. ஹல்லேலூயா. படுகுழியில் பாதாளத்தில், படுகுழியில்
பாதாளத்தில் விடமாட்டி சொல்லுங்க. அழிந்து போக அனுமதியும் தரமாட்டி என் இதயம் பூரித்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் இழைப்பாருது. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றே நிறைவா. இந்த மாலை நேரும் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றே நிறைவா. ஆட்சி செய்யும் ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா. உம்மை அன்றி வேறு ஒரு செல்வம் இல்லை. நீங்க தானே எனது உரிமை சொத்து. எனக்குரிய பங்கும் நீர்தானையா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா. உம்மை அன்றி வேறு ஒரு செல்வம் இல்லையே. நீங்க தானே எனது உரிமை சொத்து. எனக்குரிய பங்கும் நீர்தானையா. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றே நிறைவா. இந்த மாலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றே நிறைவா. ராகேலுக்கா ராகேலுக்கா யாக்கோபு காத்திருந்தது போல் உமக்காக நானும் காத்திருப்பேன். கற்றுக் கொடுத்த சத்தியத்தை கடைபிடிக்க கடுமையான விலக்கிரயம் செலுத்திடுவேன். ராகேலுக்கா யாக்கோபு காத்திருந்தது போல் உமக்காக நானும் காத்திருப்பே. கற்றுக் கொடுத்த சத்தியத்தை கடைபிடிக்க கடுமையான விலக்கிரயம் செலுத்திடுவே. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றே நிறைவா. இந்த மாலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து கவனிங்க. யோசேப்பு விதைங்கிறதுனால ஆண்டவர் அவனை எடுத்து விதைச்சார். தானியேல் விதைங்கிறதுனால அவனை எடுத்து கர்த்தர் சிங்கக்கவில விதைச்சார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ இவங்கெல்லாம் விதைகள்ங்கிறதுனால அவர்களை எடுத்து எரிகிற அக்கினி ஜுவாலையில கர்த்தர் விதைத்தார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னை நான் விதைக்க முடியுமான்னு கேட்கிறேன். உன்னை விதைக்க முடியுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சின்சியரா நம்ம சொல்ல முடியும்? தானியேலுக்கு கொடுத்த வாய்ப்ப எனக்கும் கொடுப்பீங்களா ஆண்டவரே? பவுலுக்கு எத்தனையோ முறை அந்த வாய்ப்பை கொடுத்தீங்களே. என்னைய இப்படி ஒரு மரணத்துக்கு பாத்திரமான கருதி உங்களால என்னை எடுத்து விதைக்க முடியுமா ஆண்டவரே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒரு பிரதிஷ்டை உனக்குள்ள இருக்கும்னு சொன்னா, நான் எதிர்பார்க்கிற அற்பணம் உனக்குள்ள இருக்கும்னு சொன்னா, தானியேலுக்குள்ள காணப்பட்ட அந்த வைராக்கியம் உனக்குள்ள இருக்கும்னு சொன்னா, உன்னையும் எடுத்து உதைக்க நான் ஆயத்தம் தரேன். உங்க மேலையும் என் மேலையும் இருக்கிற பிரியத்தினால வார்த்தையா இருந்த அவர் மாம்சமாய் மாறினார். ஆமே ஆமே. வார்த்தை மாம்சமானார். ஆனா அவர் மேல உங்களுக்கும் எனக்கும் பிரியம் இருக்கும்னு சொன்னா, நம்முடைய மாம்சம் வார்த்தையா மாறும். உங்களுக்காகவும் எனக்காகவும் வார்த்தையாகிய அவர் மாம்சமானார். ஆனா அவருக்காக
இன்னைக்கு மாம்சமா இருக்கிற நீங்களும் நானும் வார்த்தையாய் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறா. மாம்சம் மடியாம வார்த்தையாய் மாற வாய்ப்பில்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எம்மையில இருக்கிற பிரியத்தினால தானே அன்னைக்கு வார்த்தையா இருந்த நீங்க மாம்சமா மாறி ஒரு மாட்டு தொழுவத்துல ஒரு ஏழை தச்சனுடைய குடும்பத்துல பிறந்தீங்க, தாழ்த்தினீங்க. இன்னைக்கு மாம்சமா இருக்கிற நானு உம்முடைய வார்த்தையாய் மாற ஆசைப்படுறேன் ஆண்டவரே, வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, என்ன மாற்றுங்கப்பான்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் உயிரோடு சமாதியாகிற இந்த அனுபவத்தை கத்தர் கொடுத்து அவர்களை உயிர்த்தெழ செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கத்தர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? அப்படி அவருக்குள்ள மடிய என்ன ஒப்பு கொடுக்கிற பொழுது செத்து போனா கல்லறையில இருந்து வர்றது நாற்றம். ஆனா அவருக்குள்ள செத்து போன வாழ்க்கையில வர்றது நாற்றம் இல்ல, சொல்லுங்க மாற்றம். மாற்றம் சொல்லுங்க, மாற்றம். மாற்றம் செத்தா என்ன வரும்? நாற்றம். ஆனா அவருக்குள்ள செத்தா என்ன வரும்? மாற்றம். மாற்றம் என்ன மாற்றம்? ஒரு மா புழுவா இருந்த நானு பூச்சியாய் மாறுகிற மாதிரி, பூச்சியாய் மாறுகிறேன். ஊர்ந்து திரிந்த நானு பறக்கிறவனாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த கும்பகோணத்தையே சுத்தி சுத்தி எத்தனை நாள் வருவீங்க நீங்க? இந்த ஊருக்குள்ளே எத்தனை நாளைக்கு ஊர்ந்து ஊர்ந்து திரியறது? அப்படி நீங்க ஊருக்கு ஊர் பறக்க வேணாமா சொல்லுங்க, பறக்க வேணாமா? இந்த நம்ம பாலராஜ் பாஸ்டர் இருக்கிறார், இங்க இருந்து நேரா பறந்து இங்கே உட்காந்துட்டாரு நன்னிலத்துல. உங்களை மாதிரி அவர் இங்க உட்காந்துருந்தா அவர் எப்படி இருந்திருப்பாரு? இப்ப 10:11. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு டைட்டஸ் பாஸ்டர் தான் எனக்கு அப்பா, அவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், அவர் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி அப்பா அப்பான்னு அவரே சுத்தி வந்திருந்தா இன்னைக்கு அவர் அப்பா அப்பான்னு சுத்துற ஒரு கூட்டம் வந்திருக்குமா சொல்லுங்க, வந்திருக்குமா? உங்களில் அநேகரை அவர் தகப்பனாய் மாற்ற விரும்புகிறார். நீங்க மகனா இருந்தது போதும், நீங்க தகப்பனா மாறணும்னு சொல்லி கத்தர் வாஞ்சிக்கிறார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை, அது அவருக்காக அர்ப்பணிப்போம். ஆமே, வாழ்ந்தாலும் அவரோட தான், செத்தாலும் அவரோட தான். அவரோட ஜனம் என்னோட ஜனம். ஹல்லேலூயா. அவர் எங்க மரணம் அடையுதோ அவருடைய ஜனம் அங்கதான் நானும் என்ன செய்வேன்? மரணம் அடைவேன். அடக்கம் பண்ணப்படுகிற இடத்துல நானும் என்ன செய்வேன்? அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாம வேற எதுவும் உங்க வீட்டை என்ன செய்யாத பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சில் ரொம்ப அபூர்வமா காணப்படுற ஒரு காரியம் என்னன்னா, அநேகருக்கு சாகிறதுக்கு கஷ்டமா இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள மடிகிற அனுபவம் அது ரொம்ப வலிக்கிறதுங்கிறனால அநேகர் அதை வெறுக்கிறோம். ஆனா அது வலி இல்ல, அது பலி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள பலியாகிற அனுபவம், ஆமென், ஆமென். ஒரு வாசனையாய் பலியாகிற பொழுது ஒரு வாசனை நிச்சயமா என்ன செய்ய நமக்குள்ள இருந்து எழும்பும். ஹல்லேலூயா, அப்படி எழும்புங்க. தேங்க் யூ ஃபாதர், ஹல்லேலூயா. உன்னை சுற்றி ஒரு அடைப்ப ஒரு வேலையை நீ போட்டுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறா. ஒருவரும் உள்ள வரவும் முடியாது, உள்ள இருக்கிற ஒன்னால வெளியே போகவும் முடியாது என்று சொல்லுகிற விதத்துல ஒரு பிரதிஷ்டை, ஒரு அர்ப்பண வாழ்வை கர்த்தர் நமக்குள்ள எதிர்பார்க்கிறா, நமக்குள்ள எதிர்பார்க்கிறா. Thank you Lord, Thank you Lord, Thank you Lord. உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக உங்களை என்னையும் உருமாற்றும் வலிமையுடையது, உருமாற்றும் வலிமையுடையது, உருமாற்றும் வலிமையுடையது. ஹல்லேலூயா. நீ ஊர்ந்து திரியும்படி அழைக்கப்பட்ட நபர் அல்ல, நீ ஊறுகிற புழு இல்ல, நீ உயர பறக்கிற கழுகு, நீ உயர பறக்கிற வண்ணத்து பூச்சியாக இருக்கிறோம். ஆண்டவர் உனக்குள்ள ஒரு மாற்றத்தை சிருஷ்டிக்க விரும்புகிறோம். Thank you Father.
Thank you, Father. நீ உட்கொண்டது போதும், நீ உருமாறு சொல்றாரு. அவருடைய சைலுக்கு அப்பா நீ உருமாறு சொல்றாரு. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உருமாற வேண்டும் என்கிற வைராக்கியத்தை இப்பொழுது அநேகருக்குள்ள சிஷிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், சிஷிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இங்கிருந்து அநேகரை எழுப்புங்க, அநேகரை எழுப்புங்க ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Father. நீ விழுந்துட்டு என்ன தூக்குங்கன்னு சொல்லாத, அவருடைய பீடத்துல மடிஞ்சிட்டு என்ன எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லு, என்ன எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லு. நீ பாவத்துல விழுவதற்காக கர்த்தரோன அழைக்கல, பாவத்துக்கு மரித்து நீ எழ வேண்டும் என்பதற்காகவே தெய்வன அழைத்திருக்கிறோம், தெய்வன அழைத்திருக்கிறோம். Thank you, Father. Thank you, Father. அநேகர் ஏற்கனவே இந்த அடைப்புகள் இருக்கிறீங்க, அநேகர் இந்த அடைப்புகள் இருக்கிறீங்க. யாரால என்னை இப்ப காப்பாற்ற முடியாது பிரதர், என்னால இதுல இருந்து தப்பிக்க முடியாது பிரதர். அப்படிப்பட்ட இடுக்கத்துக்குள்ள நான் மாட்டி இருக்கிறேன், அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல நீங்க கடந்து வந்திருக்கிறா, இந்த நிர்பந்தத்தை கர்த்தரே உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறா, இந்த நிர்பந்தத்தை கர்த்தரே அனுமதித்திருக்கிறா. உன்னை சிறுமைப்படுத்த அல்ல, உன்னை வெளியே கொண்டு வருவோம், உன்னை வெளியே கொண்டு வருவோம், அந்த மறுபடியும் வெளியே கொண்டு வருவோம். நாரிப்பான பிணமாக அல்ல, அவரை அறிகிற அறிவின் வாசனையாக, அவரை அறிகிற அறிவின் வாசனையாக நீ வெளியில வருவ, நீ வெளியில வருவ. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. Hallelujah. இந்த உள்ளுணர்வு ஒரு பூச்சிகளை எப்படி ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு பிறகு உண்டாச்சோ, இதே போல உங்களுக்குள்ள எனக்குள்ளும் இந்த விருப்பத்தை ஆவியானவரே சிருஷ்டிக்கிறார். பிரசங்கம் போத ஆண்டவரே, இப்போ ஒரு பிரசவ வேதனைக்கு நான் தயாராயிட்டேன் ஆண்டவரே, ஒரு பிரசவ வேதனைக்கு நான் தயாராயிட்டேன் ராஜா. நான் வளர்ந்தது போத ஆண்டவரே, ஒரு உரு மாற்றத்துக்கு நான் தயாராயிட்டேன் ராஜா, ஒரு உரு மாற்றத்துக்கு நான் தயாராயிட்டேன் ஆண்டவரே. என்னை சுற்றி நானே ஒரு வேலையை இப்பொழுது போட்டுக்கொள்றேன் ராஜா, ஒரு அர்ப்பணத்துக்குள்ள நான் வருகிறேன் ஆண்டவரே. எனக்கு மாறணும், நான் மாறணும், நான் உங்களை போல மாறணும், உங்களை போல பேசணும், உங்களை போல பார்க்கணும், உங்களை போல அதிகாரம் உள்ளவனா, உங்களை போல ஜெயம் உள்ளவனா, நான் மாறணும், நான் மாறணும். Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Nandi Raja. Nandi Raja. Padukuliyil paadalathil vidamaatti படுகுழியில் பாதாளத்தில் விட மாட்டி அழிந்து போக அனுமதியும் தர மாட்டி என் உள்ளம் பூரித்து துள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாருது படுகுழியில் பாதாளத்தில் விடமாட்டி அழிந்து போக அனுமதியும் தரமாட்டி என் உள்ளம் பூரித்து சொல்லுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் இழைப்பாருது வைகரையில் உமக்காக வழியுமே தெளிவை வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்ற நிறைவா ஆட்சி
உரிமை சொத்து எனக்குரிய பங்கும் நீதானையா, ஆட்சி செய்யும் ஆளுநர் நீதானையா, உம்மை அன்றி வேறு ஒரு செல்வமில்லையே, நீங்கதானே எனது உரிமை சொத்து எனக்குரிய பங்கும் நீர்தானையா, வைகரை உமக்காக வழிந்தே விழி வைத்து மாலை நேரம் உமக்காக ஆண்டவர் ஜெயில வச்சு அடைக்கிறாரு. ஆனா குறித்த காலத்துக்கு முன்பாக அவன் எப்படியாவது வெளியில வரணும் என்ற ஒரு முயற்சியை எடுத்த பொழுது அந்த முயற்சியை கர்த்தர் வாங்கிக்க பண்ணல. ஏன்னா அவனை உள்ள விட்டு அடைச்சதே கர்த்தர் தான். அவனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்குனதே கர்த்தர் தான். குறித்த காலத்துக்கு முன்பாகவே ஒரு அவன் வெளியில வந்தா வெறுமனே அவனுக்கு விடுதலை தான் கிடைச்சிருக்கும். ஆனா கர்த்தர் குறித்த நேரத்துல வெளியில வந்த பொழுது அவன் வெறுமனே விடுதலையை மாத்திரம் அல்ல, அடிமை என்கிற முத்திரை குத்தப்பட்டிருந்த அவன் ஆளுநர் என்கிற கணத்துக்கு தகுதி உள்ளவனாய் உருமாறினார். ஹல்லேலூயா! உன்னையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேங்க் யூ ஃபாதர். ஒருவேளை இது ஒரு தனிமையான நாட்களா உனக்கு இருக்கலாம், இது ஒரு மகா வலி நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கலாம். அப்படி ஆனா உனக்குள்ள ஒரு மாற்றம் சம்பவிக்கிற நாட்கள் இது. நிச்சயமா உன அழிஞ்சு போக அனுமதி கொடுக்க மாட்டா. உன்னை படுகுழியில பாதாளத்துல ஆண்டவர் விட மாட்டா. உன்னை ஆண்டவர் அழிவுக்காக ஒப்பு கொடுக்கல, உன்னை குழியிலிருந்து எழுப்புவதற்காக தான் உன்னை உள்ள அனுப்பிச்சிருக்கிறார். குழியிலிருந்து உன்னை எழுப்புவதற்காக, படு குழியிலிருந்து உன்னை தூக்குவதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக தான் உன்னை கீழே இறக்கினாரே ஒழிய உன்னை அழிவுக்கு தேவன் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. நீ ஒருவேளை நீ சொல்லலாம், எல்லாரும் என்னென்னமோ செய்யறாங்க, அவங்க வாழ்க்கையில எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை, ஆனா எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த பாடு, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விதையா முன்குறிச்சிருக்கிறேன். நீ ஒரு விதை தானியம், நீ விதை நெல்லு, நீ விதை நெல்லு. நீ உன்னை நான் அழைச்சதை விதைக்கிறதுக்கு தான் அழைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீ விதை தானிய, நீ உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒரு விதைக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குங்கிறது எனக்கு மாத்திரம்தான் தெரியும். உனக்குள்ள எத்தனை நன்மை இருக்குன்னு எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஓ, நீ உயிர் தெழுவோ. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த சபை அருமையான முதிர்ந்த தகப்பனாருடைய அர்ப்பண வாழ்க்கையினாலும் பிரதிஷ்டினாலும் கட்டப்பட்ட ஒரு சபை. அந்த அசிவாரத்தின் மேல இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க. அப்படி ஆண்டவர் மாடிக்கு மேல மாடி எழுப்ப விரும்புகிறார். அஸ்திவாரம் ஒண்ணுதான், அதுக்கு மேல ஒரு மாளிகைக்கு மேல மாளிகையை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அர்ப்பணிப்பீங்களா? அப்படி நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்,
ஐந்து விதமான ஊழியங்களை ஆண்டவரே இந்த திருச்சபையிலிருந்து நீங்க எழுப்பி தேசமங்க அனுப்புவீராக. இது ஒரு நாற்றாங்கால் போல இங்கிருந்து பிடுங்கப்படுகிற நாற்றுகள் எல்லாம் ஆண்டவரே நடப்படுகிற இடத்துல எல்லாம் 100 மடங்கு பலன்களை கொண்டு வருவதாக ராஜா, 100 மடங்கு பலன்களை கொண்டு வருவதாக. அப்போஸ்தலர்களும் தீர்க்க தரிசிகளும் சுவிசேஷகர்களும் மெய்ப்பர்களும் போதகர்களும் இந்த சபையிலிருந்து எழும்பி தேசமெங்கிலும் கலக்குவார்களாக, தேசமெங்கிலும் பலன் கொடுப்பார்களாக, தேசமெங்கிலும் பரவுவார்களாக, தேசமெங்கிலும் பற்றி பரவுவார்களாக. தேங்க்யூலோ, தேங்க்யூலோ. அந்த அபிஷேகத்தை இந்த சபைக்கு நீங்க தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. அந்த ஆண்டவரை நோக்கத்தோடு இந்த மக்கள் இந்த சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. அநேக சாமுவேல்கள் இங்கிருந்து எழுப்புவார்களாக, அநேக யோசுவாக்கள் இங்கிலிருந்து எழுப்புவார்களாக. ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. விதை மடிகிற பொழுதெல்லாம் முளைவிடும். அந்த சிறு அந்த முளை விடுகிற அந்த அனுபவத்தை தான் உயிர் மீட்சின்னு சொல்றோம். மடிகிறவனுக்கு மாத்திரமே இந்த அனுபவம் சொந்தம். அது நம்முடைய உரிமை சொத்து. ஆண்டவரே இந்த அனுபவத்தை வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்க சித்தம் உள்ளவராக. அர்ப்பணத்தை குறித்து, பிரதிஷ்ட வாழ்க்கை குறித்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு பேசினேரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.